பொதுவாகவே இது போன்ற இடைத்தேர்தல்களில் பொதுத்தேர்தல் நடக்கிறதை காட்டிலும் அதிகமாக வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக நம்ம திருமங்கலத்தில் ஆரம்பித்து அது விக்கிரவாண்டி கடைசியாக நடந்ததில் வரைக்கும் வந்து இந்த இப்போ அதிகமான வாக்கு எண்ணிக்கை பதிவாகிறது இடைத்தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான காரணம், வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது வந்து பணம் அதிகமாக புழங்கும் இல்லை அந்த போன்ற காரணங்கள்லாம் இருந்தாலும் கூட ஒரு விஷயம் எல்லோரும் யாரும் மறுக்க முடியாதது என்னென்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு பொது தேர்தலுக்கு இல்லாத இதை தாண்டி வந்து இப்போ கட்சிகள் வந்து ஒரு அமைச்சர் லெவல்லையோ இல்லை முன்னணி நிர்வாகிகள் இந்த தேர்தலில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா திமுகவும் அதிமுகவும் மொத்த என்டையர் பார்ட்டியே ரெண்டு பேரும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அந்தளவிற்கு வந்து ஒரு 238 பூத்துக்கள்லேயும் வந்து ஒரு ஒரு வாடி வாரியாக பிரித்து வந்து மைக்ரோ மேனேஜ் வந்து பெரிய பெரிய தலைவர்களை நேரடியாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்து கேம்பெயின் செய்வதாகட்டும் சரி வாக்காளருக்கு கவர்வதற்கு வந்து நேரடியாக அவர்களை அணுகுவது அவர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வருகிற பணிகளை கூட வந்து கட்சிகள் பிரதானமாக எடுத்துக்கொண்டு செய்கிறது வந்து ஒரு நம்ம ரொம்ப பார்க்குறோம் இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும். அதுவும் இன்னொரு இது போன்ற இடைத்தேர்தல்கள் அதிகமான போலிங் வந்து வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதை தாண்டி இன்டியூஸ்மெண்ட்ஸ் வழக்கமாக இருக்கக்கூடியது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலும் சொல்லி இந்த 2013 வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக மாநில தேர்தல் துறையை சார்ந்த சார்பாக ஒரு ஆய்வு அதாவது ஒரு பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் பேட்டர்னை ஆராய்வதற்காக ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இதில் சில காரணங்கள் 28% பேர் இது போல் இன்டியூஸ்மெண்ட் அச்சுறுத்தல் இது போன்ற காரணம் சொன்னார்கள். பெரும்பாலும் அதே போல் மக்களும் வந்து நிறைய பேர் வந்து கட்சிகள் நேரடியாக தங்களை அணுகுவது வந்து அவர்கள் இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் வந்து சன் நியூஸ்லேருந்து காலையில் வந்து செய்திகளில் கூட பல்வேறு செய்திகளில் அந்த மக்கள் என்னென்ன பதில்கள் அவர்களோட ஃபீட்பேக் கொடுத்ததை பார்த்தோம். வாக்குச்சாவடியில் இருந்தவர்களே அன்றாடும் வந்து மக்கள் பெரிய அளவிற்கு கட்சி சார்பாக வந்து கூட்டம் கூட்டமாக வந்து எங்களுக்கு வாக்களிக்க வரணும் என்றும் சொல்லி அந்த கட்சிகளுடைய உந்துதலும் மக்கள் வந்து வாக்குச்சாவடியை தேடி அதிகமான வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் இதில் இது எதிரொலிப்பு அப்படின்னு ரிசல்ட் அப்படின்றத பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை இது வந்து இது அட்வான்டேஜ் டு ரூலிங் அலையன்ஸ் தான் நான் பார்க்குறேன். திமுக சார்பாக இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் திரு இவிகே சார் இளங்கோவன் அவர்கள் ஒரு பெரிய மார்ஜினில் தான் வெற்றி பெறுவார்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன முக்கியமான ரெண்டு காரணங்கள் இந்த எலெக்ஷனில் ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ்னால் வந்து பார்க்கக்கூடியது, ஒன்று அதிமுகவில் இருந்த தலைமை குழப்பத்திற்கு ஓரளவுக்கு ஒரு திசை எந்த நோக்கி எதை நோக்கி போக போகுதுன்ற ஒரு அடையாளம் தெரிஞ்சது, அதில் பல சின்னமாக அவருக்கு கிடைச்சது, அவருடைய இடைக்கால பொதுச்சாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு செல்லும் சொல்வது, இது போன்ற பல பூஸ்டுகள் அவருக்கு வந்து உற்சாகமாக வந்து அவரை செயல்படுத்துவதற்கு அதிமுகவிற்கு குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக அணிக்கு வந்து இதோட வேறு உந்துதல் பெரிய அளவுக்கு கிடைக்க முடியாது. ஒன்று இந்த மிடில் ஆஃப் அன் எலெக்ஷன் உச்சநீதிமன்றமே ஒரு இடைக்கால உத்தரவு ஒரு தேர்தலுக்காக கொடுத்துட்டு அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு நிரந்தர அந்த ரிசர்வ் பண்ண வந்து அந்த நிரந்தர உத்தரவையும் வந்து அதையும் பிறப்பித்தது வந்து ஒரு பெரிய உந்துதலை வந்து ஒரு உற்சாகத்தை வந்து யூபிஎஸ் அணிக்கு கொடுத்தது. இன்னொரு விஷயம் வந்து திரு ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக வந்து முழுவீச்சாக வந்து இறங்கி களத்தில் வந்து பணியாற்றியது. அதே போல் வந்து மக்களுக்கு சில திட்டங்கள் வந்து டிலே ஆகுது காலதாமதம் ஆகுது போன்ற சந்தேகங்கள் இருந்தப்போ அதற்கான பதில்களையும் இந்த தேர்தல் ஈரோடு கிழக்கு தேர்தல் மூலமாக மக்களுக்கு ஈரோடு கிழக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்பொழுது தாங்கள் எதிர்பார்த்த முக்கியமான திட்டங்கள் ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்தான ஒரு பதிலும் விடையும் கிடைத்திருக்கிறது. இரண்டாவது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை கமல் போன்ற ஒருவர் வந்து இந்த திசையை நோக்கி கூட்டணிகள் எவ்வாறு மாறி அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பு அப்படின்றதுக்கான அச்சாரமாக கமல் இந்த கூட்டணிக்கு ஆல்ரெடி அவர் வாக்கு சேகரித்ததும் சரி இவர்கள் தரப்பில் வந்து இபிஎஸ் அவர்கள் நாங்கள் 2024 வந்து பாரதிய ஜனதாவோடு தான் பயணிக்க போகிறோம் என்பதை உறுதி செய்தது. இதுபோன்று அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி அதே போல் வந்து அதிமுக தலைமை பிரச்சனையிலும் சரி மூன்று முக்கியமான விஷயங்களில் தீர்வை அளித்திருக்கிறது ஈரோடு கிழக்கு. ஏன்னா என்னுடைய கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50,000 ஒரு மார்ஜின் விக்டரி மார்ஜின் இருக்கும் தான் நினைக்கிறது இளங்கோவன் அவர்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.